ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்மளோட கிட்னி ஸ்டடியில் ஃபஸ்ட்டு வீடியோவான 8 க்ரோனிங் டூல்ஸ், கிட்னி தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற வீடியோவில் முக்கியமாக செகண்ட் பாயிண்ட் பி ஃபிட் அண்ட் ஆக்டிவ்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபிட் அண்ட் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதை பற்றி தான் இதை பேச போகிறோம். நான் டாக்டர் யோகேஷ், சிறுநீரக மருத்துவர், நெஃப்ராலஜிஸ்ட். எல்லாருமே தெரியும், சின்ன வயசில் எல்லாம் பிஸியாக இருப்போம். குழந்தையாக இருக்கும் போதோ இல்லை படிக்கும் போதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருப்போம். எல்லோரும் கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருப்போம். மெயினாக சச்சின் டெண்டுல்கரோ இல்லை கங்குலி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸாகவே இருக்கவே முடியாது. அப்போ கண்டிப்பாக கிரிக்கெட் ஆடுவோம், இல்லை ஃபுட்பால் ஆடிட்டு இருப்போம். சைக்கிளில் போய் ஸ்கூலுக்கு போவோம். நாளடைவில் என்னாச்சு, 12th வரும்போது இல்லை 10th வரும்போது அவன் வந்து படிக்க வேண்டியது வரும். ஸோ உடற்பயிற்சி பண்ணாமல் விட்டுருவோம். அடுத்தது காலேஜ் போவான், ஸோ சைக்கிள்லேருந்து பைக்குக்கு மாறிடுவான், ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாயிரும். அடுத்தது வேலை கிடைக்கணுங்கிற டென்ஷனில் வேலை கலந்திக்கிட்டே இருப்போம். அப்புறம் கல்யாணம் ஆகும், அப்புறம் நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும். பை த டைம் நீங்கள் 30s or 40s வரும்போது, ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூவில் வரும்போது தான் ஆக நம்ம வெயிட் குறைக்கணும், நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்கும் போது டாக்டர் வந்து நீங்கள் வெயிட்டை குறைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ டயட்னா என்ன, எக்ஸசைஸ் தான் என்னங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டயட். டயட்டில் சால்ட்டு கம்மியாக சாப்பிடு. நார்மலாக ஒரு நாளைக்கு 5 கிராம் சால்ட் சாப்பிட்டா போகிறோம். பட் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் எல்லாமே ஹை கண்டென்ட் ஆஃப் சால்ட். ஸோ சால்ட் அதிகமாக சாப்பிட்டா உங்களுடைய பிளட் ப்ரெஷர் ஏறும். ஸோ பிளட் ப்ரெஷர் ஏறிச்சுன்னா நாளடைவில் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. செகண்ட், எக்ஸசைஸ். எக்ஸசைஸுங்கிறது ப்ராட் டவுன். ஸோ எப்படி ஆரம்பிக்கிறது? ஸோ என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாது. ஜிம்முக்கு போகணுமா இல்லை வாக்கிங் மட்டும் போனால் போதுமாங்கிறது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. அதை நான் கிளாரிஃபை பண்ண வரேன். ஸோ இப்போ தான் உங்களுக்கு நீ ஆரம்பிக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா வாக்கிங்னா பெஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இனிஷியலாக வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3 to 5 minutes வார்ம் அப் பண்ணுங்க. ஸோ மசில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணினா தான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 10 minutes இல்லை 15 minutes ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நடக்க ஆரம்பிங்க. வாக்கிங்க்கு முதல்ல அக்கஷ்டமாகுது. இந்த வாக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 minutes வார்ம் டவுன் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணாலே வார்ம் டவுன் ஆயிரும். இது மசில் இன்ஜுரியை நான் குறைக்கும். அப்போ தான் அடுத்தது கண்டினியூஸாக நீங்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு புது ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்போது முதல் 2 நாள் நம்ம ஆர்வமாக பண்ணுவோம், 3வது நாள் 5வது நாள் பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துக்கலாமே நல்லா இருக்குமே ரொம்ப டயர்டாயிட்டோம் அப்படின்னு நினைப்போம். எந்த ஒரு புது இஷ்யூவை புது வேலையை பண்ணுறதோ 21 days 3 weeks கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக பண்ணிட்டா அது உங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடும். அதே மாதிரி தான் எக்ஸசைஸ். ஸோ வாக்கிங்கை வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 3 weeks உங்களால் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அது உங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து 10 minutes போனோன்னு 15 minutes போகலாம். கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி 45 to 1 hour கண்டினியூஸாக நீங்கள் நடக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு கிலோமீட்டரை ஒரு 8 to 9 minutes உங்களால் நடக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். லெஸ் தென் 8 minutes உங்களால் ஒரு கிலோமீட்டரை நீங்கள் நடக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் அத்லெட்டிக் பாடி, நீங்கள் பயங்கர ஃபிட்டாக இருக்கீங்கிறது அர்த்தம். ஸோ இதை நீங்கள் டார்கெட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலே போகுது. நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் போய் வெயிட்டை குறைச்சிட்டேன்னா ஃபேட் வந்து அப்படியே ஃப்ளாபியாக ஆரம்பிச்சு. ஸோ மசில்ஸை டோன் அப் பண்ணணும்னா அப்போ தான் நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டியது வரும். ஸோ சிம்பிள் பெஞ்ச் ப்ரெஸ்ஸோ இல்லை வெயிட் டம்பிள் பெல்ஸாவே ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணலாம். இல்லை ஒரு நல்ல ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டரோட உங்களுக்கு பேக் பெயின்லாம் எதுவும் இல்லாத ஒரு எக்ஸசைஸை வெயிட்டை நீங்கள் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு மசில் டோப் ஆகி உங்களோட ஷேப் நல்லா இருக்கும். இது எல்லாம் முக்கியமானது. அடுத்தது யோகா. யோகாவில் பிராணாயமாக பண்ணலாம். ஸோ உங்கள் மைண்டும் கண்ட்ரோல் ஆகும், ப்ரீத்திங் கண்ட்ரோல் ஆகும், உங்களோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து ஃபிட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையும் அதிகமாக வரும், உங்களுக்கு நோய் வராமல் இருக்கலாம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் சும்மா சொல்லலை. இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே நல்லா இருப்பீங்க. சிறுநீரகம் காப்பவும், சிறப்பாக வாழ்வும்.
நன்றி.